ஒரு விலாக் மாதிரி தான் செய்ய போகிறோம். ஆமாம், விலாக் மாதிரி செய்ய போகிறோம். இது இது வச்சு எங்கள் தேஜு கிட்ட வந்திருக்கிறேன். அவன் வந்து அவங்க பாப்பாவுக்கு வந்து பால் புட்டிக்கு வந்து கவர் போட்டு தர சொல்லியிருக்கான். சரி, அதனால் வந்து இன்றைக்கி இந்த உள்ளனை வச்சு நான் போட போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் இதை வந்து கரெக்டாக எப்படி போடுறதுன்னு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க, இந்த பொம்மைங்கெல்லாம் கொஞ்சம் பெரிய பொம்மையை மட்டும் வச்சிருக்கான். மீதி நிறைய குட்டி பொம்மை ஒரு பாக்ஸ் அப்பா வச்சிருக்கான். அவங்க குட்டி பாப்பா இருக்கிறதுனால அவன் காட்டுறான். மீதி எல்லாம் வந்து எடுத்து பாக்ஸ்குள்ள போட்டு வச்சிருக்கான். அதை வந்து மேலே தூக்கி வச்சதுனால காட்ட முடியல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு பால் புட்டிக்கு வந்து நாங்கள் கவர் போட போகிறேன். வாங்க, எப்படி போடலான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், க்ரோசா ஊசி பின்ன தெரிஞ்சவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். உள்ளனில் தாங்க இதை போட்டுட்ருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி வந்து சங்கிலி தையல் சங்கிலி சங்கிலியாக வந்து நம்ம எத்தனை போடணும் அப்படின்னா ஒரு 10 போடணுங்க. 10 சங்கிலி போட்ட பின்னாடி நம்ம ஃபஸ்ட்டு சங்கிலி ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்களா, அதில் விட்டு ஊசியை வந்து ஊசி மேலே உள்ளனை போட்டு அதுக்கு மேலே வந்து திருப்பி ஒரு சங்கிலி போட்டு இழுத்துக்கணும். திருப்பி அடுத்த சங்கிலி இதே மாதிரி ஒரு ஒரு சங்கிலிக்குள்ளேயும் விட்டு விட்டு ஃபுல்லாக அதை வந்து ரவுண்ட் பண்ணி போட்டுட்டு வரணும். ஒரு ஒரு சங்கிலிக்குள்ளேயும் விட்டு அதே மாதிரி ஊசி மேலே நூல் போட்டு அதுக்கப்புறம் ஒரு தடவை ஒரு நாட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு தடவை இன்னொரு நாட்டு, ரெண்டு டைம் நாட் போட்டு இழுத்து பண்ணிவிட்டு இதே மாதிரி சுற்றி சுற்றி நம்ம போட்டு வர்றதாங்க வேலை. ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பு தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நான் வந்து இதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மெதுவாக சொல்லித்தரேன். இது ஒன்றும் நிறைய செலவெல்லாம் ஆகலை. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சேட்டு கடையில் வந்து ஒரு உள்ளன் பேக்கெட்டு ஒரு 25 ரூபான்னு சொல்லி வாங்கினேன். பூ கட்டுறதுக்காக வாங்கினேன். அந்த பூ கட்டினது போக மீதி இருந்த நூல் வேஸ்ட் நூல் தான். இதுக்கு மிஞ்சி மிஞ்சி நமக்கு செலவாகிறது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 10 ரூபா தான் இந்த பால் கவருக்கு வந்து நம்ம புட்டிக்கு வந்து செலவு பண்ணியிருப்போம். குழந்தைங்களை வெளியே எடுத்துகிட்டு போகிறோம், ஒரு பாலே வாங்குகிறோம், அதுக்கு வந்து நம்ம எமர்ஜென்சிக்கு கொடுக்கும் போது திஷ்டி மாதிரி ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த கவர் போட்டுக்கலாம். நம்ம கர்ச்சிஃப் தேடிட்டுருப்போம் அந்த டைமில், அதனால் இந்த மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுட்ருக்குறேன். இது ரொம்ப ஈஸி ஸ்டெப்பு தான். ஒரே ஒரு சங்கிலி தான் பாருங்கள், எல்லா நாட்டுக்குள்ளேயும் நான் ஒரு சங்கிலி தான் விடுவேன். இதே ஃபுல்லாக கவர் பண்ணி பால் புட்டி எப்படி கவர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு கலர் முடிஞ்சிருச்சு, அதனால் வந்து இன்னொரு கலர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பாருங்கள், ஊசி மேலே ஒரு நூல் போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே விட்டு போடணும், அவ்வளோதாங்க. இதே மாதிரி நம்ம வந்து சுற்றியும் கலர் கலராக யூஸ் பண்ண போகிறோம். டிஃப்ரெண்ட் கலரில் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளன் இருக்குது, அந்த உள்ளனை வச்சு தான் நான் இப்போ வந்து கவர் போட போகிறேன். பாருங்கள், ரொம்ப ஈஸியானது. ஆனால் க்ரோசோ பின்ன தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் இதை வந்து போட முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா சுற்றி சுற்றி நம்ம வந்து போட்டுகிட்டே இருக்கலாம். பால் புட்டியோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வெறும் எனக்கு எடுத்துக்கிட்ட டைம் வந்து ஒரு 15 நிமிஷம் தான். 15 நிமிஷத்தில் 10 ரூபாய் செலவில் ஒரு பால் புட்டியோட கவர் ரெடி பண்ணியாச்சு. ஓகே, எங்கள் வீடியோவை முழுசாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள். முத முறை எங்கள் வீடியோவை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. நாளைக்கு புது டிஷ்ஷோடு உங்களை வந்து சந்திக்கிறேன்.